சாத்விக உணவு என்ற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஸோ இன்னைக்கு நாம் இந்த ரெசிபி ப்ரோக்ராமில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரேட், சங்கமிக பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஃபேவரேட்டான மதுபன் என்றாலே எல்லாருக்கும் நினைவு வருவது, ஒரு செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், மதுபன் அப்படின்னாலே எந்த டோலி எல்லாருக்கும் நினைவு வரும், தோஷா. மதுபனில் பாபா மில்லன் போகிறோம்னாக்கா எல்லாருக்கும் நமக்கு என்ன பண்ணுறாங்க, தோஷா கொடுக்குறாங்க. அதை கொண்டு போய் நம்ம எல்லோரும் பிரசாதம், நம்ம மதுபன் பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்குறோம். அந்த தோஷா வந்து அது எப்படி செய்கிறது, அந்த தோஷாவுடைய செய்வதற்கான விதிமுறை என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஃபேவரேட்டான சங்கமிக பிராமணர்களுக்கு பிடித்தமான டோலி மதுபன் தோஷா. இன்றைக்கி தோஷா நம்ம செய்ய போகிறோம். எல்லோரும் இன்றைக்கி கொஞ்சம் நேரம் மதுபன் போயிடுங்க. மதுபனில் நம்ம வந்து எப்படி தோஷா சாப்பிடுவோம், அதே போல் அந்த மதுபன் அந்த ஸ்திதி, மதுபன் அந்த வைப்ரேஷனை எல்லோரும் அனுபவம் பண்ணுங்கள். மதுபனில் செய்யக்கூடிய தோஷாவை இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த தோஷா செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்ன அது முதல்ல நாம் தெரிஞ்சுக்கலாம். தோஷா செய்வதற்கு, ஸோ தோஷா அப்படிங்கிறது வந்து மைதா மாவில் தான் செய்வாங்க. கோதுமை மாவில் செய்யலாம், ஆனால் அந்த மதுபனில் செய்த மாதிரி பர்ஃபெக்ட் வரணும்னா மைதா மாவில் தான் மதுபனில் தயார் பண்ணுறாங்க. ஆனால் அது தயார் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து மைதா மாவு 2 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது அந்த மைதா மாவில் 1/4 வந்து டால்டா சேர்க்கணும். 2வதுக்கு தேவையான பொருள் வந்து டால்டா. ஸோ இந்த டால்டா வந்து ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பதத்தில் வச்சு நாம் வந்து மாவில் கலக்கணும். ஸோ 2வது தேவையான பொருள் வந்து டால்டா, 1/4 டால்டா. 4 பங்கு மாவுனால் 1 பங்கு டால்டா வந்து நாம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வாசனைக்கு வந்து ஜீரகம் நாம் போடலாம். ஜீரகம் மாவோட ஜீரகம் சேர்த்துக்கணும், 1/2 ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறம் தேவையானது என்னென்னாக்கா பேக்கிங் பவுடர். அந்த பேக்கிங் பவுடர் வந்து 1/2 ஸ்பூன் மாவோட நாம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த முறுமுறுன்னு வரக்கூடிய தன்மை இருக்கணுங்கிறதுக்காக பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து அந்த மாவை ரெடி பண்ணிவிட்டு அதை நாம் வந்து பாகில் போடுவோம் இல்லையா, அந்த பாகுக்கு தேவையான பொருள் என்னென்னாக்கா ஜீனி, 1 கப்பு ஜீனி. 2 கப்பு மாவுக்கு வந்து 1 கப்பு ஜீனி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக, அந்த மாவு பொறிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வந்து நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பாகுல போடுறதுக்கு வாசனைக்கு வந்து ஏலக்காய், இது எல்லாமே இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இந்த பொருள்களை வச்சு எப்படி நாம் வந்து மதுபன் ஃபேவரேட் டோலி தோஷா செய்கிறது அப்படிங்கிறத நாம் இப்போது தெரிஞ்சுக்கலாம். தோஷா செய்கிறதுக்கு முதல்ல வந்து நம்ம மாவு ரெடி பண்ணணும். முதல்ல நம்ம வந்து மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் இந்த 2 கப்பு மாவை நாம் அதில் போட்டுக்கிறோம். இந்த 2 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு டால்டா நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த டால்டா பாருங்கள், இது வந்து ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா மாவில் போடும்போது மாவு வந்து கெட்டி கெட்டியாகிடும். கெட்டியாக இருந்ததுன்னா மாவில் வந்து சேர்ந்து வராது, கெட்டி கெட்டியாகவே இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, அதை பாருங்கள், நான் அதை சூட் பண்ணி ரொம்ப ரொம்ப கெட்டியாக இல்லை பாருங்கள், வெண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த பதத்தில் தான் இந்த டால்டாவை நம்ம அதில் போடணும். ரொம்ப வந்து கெட்டியாகவும் போடக்கூடாது, ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது. நான் சூடு காட்டி அந்த சாஃப்ட் பதத்தில் வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வந்து இப்போ அதில் கலந்துக்க போகிறோம். இது நம்ம கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இதில் வந்து 1 சிட்டிகை உப்பு நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வந்து 1/2 ஸ்பூன் முறுமுறுப்புக்காக
பேக்கிங் சோடா அரை ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். ஜீரகம் போடும்போது அதை கொஞ்சம் இப்படி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் இந்த ஜீரகத்தை, அரை ஸ்பூன் ஜீரகத்தை தேய்ச்சிட்டு இதை போட்டுக்கலாம். முதல்ல வந்து மாவை என்ன பண்ணணும்னா, இந்த டால்டாவும் மாவையும் நாம் வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும். டால்டாவில் வந்து மாவு சேர்ந்துடணும், அதாவது புட்டு மாவு மாதிரி வந்து வந்துடும், ஓரளவுக்கு வந்து சாஃப்டாக வந்துடும் மாவு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா, ஒரு ஸ்பூன் வந்து ஜீனி பவுடரும், கொஞ்சம் உப்பு, நான் உப்பு போட்டிருக்கேன், ஜீனி பவுடர் போடலை. நீங்கள் வேணால் கொஞ்சம் டேஸ்ட் வேணும்னாக்கா ஒரு அரை ஸ்பூனோ அல்லது ஒரு ஸ்பூனோ இந்த மாவுக்கு ஜீனி பவுடர் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அது ஆப்ஷன் தான், விரும்புகிறவங்க பிசைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஜீராவில் போடுறதுனால அந்த ஸ்வீட்டே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதிகமாக ஸ்வீட்டு கொஞ்சம் நல்லா தேவைப்படுது, அல்ல ஸ்வீட் வந்து பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி உங்களுக்கு நாக்கில் வேணும் அப்படின்னாக்கா, இந்த மாவு பிசையும்போது இதில் வந்து ஜீனி பவுடரை போட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீனி பவுடர் போட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாவு வந்து டால்டா வந்து மாவில் கலந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி பிடிக்கிற பக்கத்துக்கு இருக்கா. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். பாதுஷா கூட இதை விட கொஞ்சம் தளத்தியாக பிசைவாங்க. பாதுஷா மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் இது வந்து கெட்டியாக இருக்கணும். இதை உருட்டும் போது அந்த கை சூட்லேயே வந்து அந்த உருட்டில் சாஃப்டாகிடும். நம்ம டால்டா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதை நம்ம உருட்டும் போது நல்லா அழுத்தி தேய்ச்சி உருட்டணும் அப்படின்னாக்கா அந்த கை சூட்லேயே இது வந்து நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக நல்லா வழவழன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்து கெட்டியாகிடும். உருட்டி வச்சுட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அது வந்து மாவு வந்து கெட்டி ஆகிடும். ஏன்னா டால்டா வந்து ஆறிடுச்சுன்னா கெட்டி ஆகிடும் இல்லையா, கெட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போடும்போது உள்ளே இருக்கிற அந்த டால்டாவோட வேகிறதுனால உள்ளெல்லாம் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இதை கொஞ்சம் கெட்டியான பதத்துலேயே நம்ம செய்யணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். பாருங்கள், நல்லா கலந்து வருது. இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம பார்த்து பார்த்து ஊற்றி, உடனே எடுத்தது நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா தான் அது வந்து எப்படி பக்குவம் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி காட்டுறேன். பாருங்கள், இப்போ தான் சப்பாத்தி மாவு பதம் வந்திருக்கு. இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சி உருட்டி முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஆனால் சப்பாத்தி மாவு வந்து அதை விட இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். சப்பாத்தி மாவு அளவுக்கு தண்ணியாக எடுக்கக்கூடாது, சப்பாத்தி மாவு கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம உருட்டி வச்சா வந்து நமக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், வந்துடுச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே நல்லா பிசைஞ்சி உருட்டி ஊற வச்சிடணும். 5 நிமிஷம் ஊறின பிறகு நம்ம வந்து உருட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. இதுதான் பக்குவம், மாவினுடைய பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கா. சப்பாத்தி மாவு கூட இதை விட இன்னும் கொஞ்சம் லேசாக பிசைவாங்க. பிசையலாம், சப்பாத்தி சாஃப்டாக வரும்னா மாவு கொஞ்சம் தளத்தியாக பிசைஞ்சா சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஆனால் இதுக்கு வந்து சப்பாத்தி மாவு காட்டிலும் கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், உருட்டி அந்த ஷேப்பில் நிற்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு, இது மாதிரி இருக்கணும் மாவு. இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டதுக்கப்புறம் இதை நம்ம வந்து தோசாவாக உருட்டலாம். 5 நிமிஷம் ஊறணும். இப்போ வந்து மாவு நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள், ஊறினது கொஞ்சம் மாவு கூட சாஃப்டாகிருக்கு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன உருண்டையை எடுத்து உருட்டணும். இப்படி நம்ம சின்ன சின்னதாக ஒரே அளவாக போடணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி வேகும். சின்னது பெருசாக இருந்ததுன்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாது, ஒன்று உள்ளே வந்திருக்கும். அதனால் இது மாதிரி ஒரே மாதிரி முதல்ல நம்ம வந்து இதை பீஸ் பண்ணி போட்டுக்கணும். ஒரே மாதிரி பீஸ் பண்ணி இதை நம்ம போட்டுக்கணும். பாருங்கள், இப்படி நல்லா கைக்கு ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இப்படி நல்லா அழுத்தி உருட்டணும்னா மாவு சூடாகிடும், நல்லா இலகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி நம்ம, நீங்கள் பார்த்துருப்பீங்களா மதுபனில் தோசை இப்படி தானே இருக்கும், அது மாதிரி பண்ணிவிட்டு அப்படி உருட்டும் போது லேசாக உருட்டணும்.
முதல்ல ரவுண்ட் பண்ணும்போது நல்லா கையில் நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணணும். இதை பாருங்கள், நாங்கள் இங்கே வரிசலாக உருட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில் இதை நம்ம போட்டு எடுக்கலாம். பாருங்க, இப்போ நான் இது வந்து ஒரே மாதிரி ஒரே அளவில் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஆறணும். அதாவது நம்ம கை சூட்டோட உருட்டணும் இல்லையா, 5 நிமிஷம் வந்து இது ஆறி கொஞ்சம் மாவு வந்து டைட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து இதை பாருங்கள், நான் வந்து கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் வந்து சூடு ஆன பிறகு எண்ணெயை வந்து அரை ஃப்ளேமுக்கும் குறைவாகவே வைக்கணும். அதாவது உள்ளே நல்ல இது வந்து மொத்தமாக இருக்கிறதுனால உள்ளே வந்து நல்லா வெந்து வரணும். வெந்து வரணும்னா அடுப்பை வந்து கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இப்போ நான் எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகினதை நான் இப்போ வந்து இதை எண்ணெயில் போட போகிறேன். நிறைய போட்டு எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ரொம்ப சூடு வந்து வரக்கூடாது. கொஞ்சம் சூட்லேயே நம்ம போட்டுடணும். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும். அடுப்பை வந்து அரை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நிறைய போடலாம். நல்லா நிறைய மொத்தமாக ஒன்றா செஞ்சு வச்சுக்கிட்டு நான் வந்து பாகு காய்ச்சி பாகில் போட்டு எடுப்பேன். அது எனக்கு பழக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்யணுங்கிறதா கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்போ வந்து இது நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 7 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் ஆகும். நின்று வேகணும், எந்த பிறகு எடுக்கணும். இப்போ இது வேகிறது பாருங்கள். இப்போ அடுப்பை நம்ம வந்து குறைச்சி வச்சுக்கலாம். நல்லா இப்படி வந்து நல்லா வெந்த பிறகு கை ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு இதை நம்ம வந்து திருப்பி விடணும். எல்லோரும் இன்றைக்கி மதுபன் போக போகிறீங்க. மதுபனில் பாபாவுடைய டோலி விசேஷமான தோசா. எல்லோரும் மதுபனில் சாப்பிட்ற மாதிரி அனுபவம் பண்ணுங்கள். வீட்லேயும் நீங்கள் இதை செய்யுங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது. மாவு பிசையிறது நல்லா பக்குவமாக பிசையணும். அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த டால்டா வந்து நல்லா கரெக்டாக ரொம்ப சூடு இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் போட்டு நீங்கள் மாவு பிசையணும். அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் பேக்கிங் பவுடர் எதுக்கு போட்டிங்கன்னா அந்த முறுமுறுப்புக்காக போடுறீங்க. அதனால் அதை போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். நிறைய பேர் வந்து கேட்டாங்க, பாபா வீட்டில் வந்து மதுபனில் கொடுக்குற தோசா எப்படி செய்கிறது அப்படின்னு. நான் வந்து ஆரம்பத்தில் நான் கிச்சனில் வேலை சேவா பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு தோசா செய்கிறது வேணும்னு. ஸோ இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. எல்லாருமே மதுபன் தோசா வீட்டில் செய்யுங்க. உங்களுடைய வீட்டு கிச்சனையும் மதுபன் பண்டாராக்குங்க. ஸோ வீட்டு கிச்சன் மதுபன் பண்டாராகணும்னா ஒன்று, மதுபனில் நாம் வந்து சமைக்கிறது எப்படி சமைக்கிறாங்க, அங்கே வந்து எப்படி வந்து ஸ்திதியை ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ வந்து தூய்மையாக வச்சுருக்கிறாங்க. ஸோ நாம் பாபா குழந்தைங்க கிச்சனை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். அதாவது நாம் வந்து கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிட்டா தான் பக்தி மார்க்கத்தில் நம்முடைய ஆலயங்களில் நம்முடைய பக்தர்கள் வந்து நம்முடைய அதாவது சமைக்கக்கூடிய இடத்த கூட ரொம்ப க்யூராக வச்சு ரொம்ப அந்த பக்தியோட பாவனையோட வந்து பிரசாதம் பண்ணுவாங்க. அதுமாதிரி பாபாவுக்கு நாம் வந்து போகு செய்யும்போது ரொம்ப பாவனையோட ரொம்ப அமைதியாக பார்த்துருக்கீங்கன்னா, திருப்பதியிலலாம் சில கோயில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாயை வந்து ஃபுல்லாக கட்டிட்டு அந்த வாயினுடைய வைப்ரேஷன் கூட போகக்கூடாது அப்படிங்கிற அந்த பாவனையோட சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்தியிலே கூட பிரசாதம் பண்ணுறாங்க. இப்போ நாம் வந்து பாபா குழந்தைங்க நாம் வந்து பிரசாதம் பண்ணுறோம், பாபாவுக்கு வந்து போகு செய்கிறோம்னா ரொம்ப அமைதியாக நல்ல எண்ணங்களோட நல்ல வைப்ரேஷனோட சுத்தமான அந்த நிலையில் மனமும் சுத்தமாக இருக்கணும், உடலும் சுத்தமாக இருக்கணும், நம்ம வச்சுருக்கிற பாத்திரமும் சுத்தமாக இருக்கணும், நம்முடைய கிச்சனுடைய வைப்ரேஷனும் சுத்தமாக இருக்கணும். அது மாதிரி செய்யக்கூடிய போஜனம் தான் பிரம்மா போஜன், அதுதான் போகு. ஸோ நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாபா அதை சாப்பிட்ருவார். ஏன்னா பாபா வந்து நம்ம கொடுக்குற சாப்பாட்டை காட்டிலும் நாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்முடைய மனோநிலையை தான் பார்க்குறார். அதனால் நாம் வந்து பாபாவுக்கு போகு செய்யும்போது நம்முடைய மனோநிலையை ரொம்ப அமைதியாக ரொம்ப சுத்தமாக ரொம்ப ஒரு நஷா கூட நம்ம போகு செய்யணும். நான் யாருக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கேன், யாருக்கு நான் போகு வைக்க போகிறேன், ஸ்வயம் பரமாத்மாவுக்கு இந்த ஒரு போகு நான் வந்து கொடுக்க போகிறேன். உலகத்தில் எல்லோரும் பகவான்கிட்டேருந்து போகு சாப்பிட்றதுக்காக கோயிலில் நிற்கிறாங்க, நான் பகவானுக்கு போகு ஸ்வீகார் கொடுக்க போகிறேன். பாபா என்னுடைய உணவை அன்பாக சாப்பிட போகிறார். அந்த நஷாவோட அந்த சுவமானோட நம்ம சமையல் பண்ணணும். அப்போ நீங்கள் சிம்பிளான சாப்பாடு செஞ்சால் கூட அது ரொம்ப ரிச்சாக அமையும். நிறைய பேர் மாதா செங்கிட்ட கேட்பாங்க,
சிஸ்டர் நாங்கள் கிச்சனில் பார்த்து பார்த்து இது நல்லா இருக்குமோ அது நல்லா இருக்கணும்னு பார்த்து பார்த்து நாங்கள் சமையல் பண்ணுறோம், ஆனாலும் எங்களுக்கு டேஸ்ட் வரமாட்டேங்குது. நீங்கள் கிச்சனில் என்ன அதை தூக்கி போடுறீங்க இதை தூக்கி போடுறீங்க, குக்கரில் வேக வைக்கிறீங்க, ஆனால் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, என்ன மகத்துவம் பாபா வீட்டோட மகத்துவம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், பாபா வீட்டோட மகத்துவம் அது வைப்ரேஷன், நல்ல வைப்ரேஷனில் நல்ல சூழ்நிலையில் அந்த சொமானோட நாம் வந்து சமையல் பண்ணும்போது அந்த பிரம்மா போஜன் வந்து மகத்துவபூர்வமாக ஆகிவிடுகிறது. ஏன்னா உணவுக்கும் உணர்வுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. நல்ல உணவு நாம் சாப்பிடணும் அப்படின்னா நல்ல உணர்வோடு சமைக்கணும். நல்ல உணர்வுகள் நமக்கு இருந்தது அப்படின்னாக்கா நம்முடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனதும் ஆரோக்கியமாக இருக்கும், நம்முடைய பிளட்டு கூட சுத்தமாயிடும். ஏன்னா உணர்வுகள் வந்து பிளட்டு மூலமாக தான் பரவுது இல்லையா. நீங்கள் நல்ல உணர்வுகளோடு சமைக்கிறீங்க, நல்ல உணர்வோடு சாப்பிட்றீங்க, நல்ல உணர்வோட ஹை கான்ஷியஸ்னஸில் உயர்ந்த சுப்ரீம் கான்ஷியஸ்னஸில் இருந்து நீங்கள் சமையல் பண்ணி பாபா கொடுக்குறீங்கன்னா அதை சாப்பிடக்கூடிய உங்களுடைய மனமும் உடலும் கூட ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் இந்த போகு செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள் இது வெந்து வருது, நல்லா வெந்து பாருங்கள், நல்லா அதாவது விரிஞ்ச மாதிரி இருக்கும். இது விரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் அப்படியே முழுசாக வழவழவழன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்துருக்கீங்க நீங்கள் அந்த மதுபண்ணில் அந்த தோசை வந்து லைட்டாக வெடித்த மாதிரி தான் இருக்கும். ஏன் அது வெடித்த மாதிரி இருக்கும்னா அது அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையும் அந்த பாகுல போட்டு பரட்டும் போது பாகு வந்து உள்ளே போகும். உள்ளே இருக்கக்கூடிய மாவு வேகணும்னா கொஞ்சம் அது லைட்டாக வெடித்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் வந்து ஏன் வெடிச்சிருக்கு சிஸ்டர்னு கேட்பாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். மதுபண்ணில் கூட அந்த தோசை பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே வந்து ஒரு இடம் ரெண்டு இடம் வெடிச்சிருக்கும். இப்போ வெடிச்சிருந்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய மாவு வேகும், அதுக்கப்புறம் நாங்கள் போடக்கூடிய ஜீரா வந்து உள்ளே இழுத்து நல்ல டேஸ்ட்டு ஸ்வீட்டு வந்து நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். அதனால தான் அது வந்து லைட்டாக வெடிக்கிற நம்ம உருட்டி சுருட்டுறோம் இல்லையா, அந்த சுருட்டுற இடம் வந்து கொஞ்சம் லைட்டாக வெடித்த மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் அது நல்லா வேகும். அதான் வெந்து வருது. இன்னும் இது 5 நிமிஷம் வேகணும், நல்லா அதாவது பொன் நிறம் ஆகணும். அப்போ தான் இதை நம்ம எடுக்கணும். ஏன்னா இது வந்து உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும், வெந்துகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பில் வந்து நான் பாகுக்கு ரெடி பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பாகுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன், பாகுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் நாம் வந்து பாகு ரெடி பண்ண போகிறோம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நாங்கள் இதை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜீனியை, ஒரு கப்பு ஜீனி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த ஒரு கப்பு ஜீனியை இப்போ நான் இந்த பாத்திரத்தில் போட்டு இதுக்கு வந்து அரை கப்பு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிறேன். அரை கப்பு தண்ணி ஊற்றி நான் பாகு வச்சுருக்கிறேன், அடுப்பு பற்ற வச்சுருக்கிறேன். பாகு வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது, நல்லா கொதிக்கணும், கொதிக்கட்டும். இது இன்னும் வேகணும், இன்னும் நல்லா வேகணும். இது நல்லா இன்னும் கலர் வந்து செவந்து வரணும். பாருங்க முக்கால் வேக்காடு வெந்திருக்கு. இது வந்து முழு வேக்காடாக வெந்தால் தான் இதை நம்ம வந்து எடுத்து பாகில் போட முடியும். பாகு ரெடி ஆகிட்டே இருக்குது, இதுவும் ரெடி ஆகிட்டே இருக்கு. 10 நிமிஷம் மேலே ஆகும், சூழவே இல்லையா. நல்லா முறுமுறுன்னு வேகணும். முறுமுறுன்னு வெந்தால் தான் பாகம் வந்து ஜல்லுன்னு உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பெரிய நிறைய நம்ம வந்து பெரிய கடாயில் வச்சு செய்யும்போது நிறைய போடும்போது நமக்கு வந்து நேரம் ஆகிறது தெரியாது. நாங்கள்லாம் வந்து ஒரு கடை ஒரு ட்ரிப்பில் வந்து 40-50 போடுவேன் பெரிய கடாயில்.
அப்போ அது வந்து நின்று வேகும்போது உங்களுக்கு வேகிறதுக்கு நேரம் தெரியாது. இப்போ கொஞ்சமாக செய்கிறதுனால நிறைய நேரம் வேகிற மாதிரி டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம நிறைய செஞ்சோன்னா இப்போ இந்த சின்ன கடாய் இல்லாமல் பெரிய கடாயை வச்சு இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றணும்னா இது மாதிரி டபுள் பங்கு ட்ரிபிள் பங்கு போட்டு நம்ம இதை எடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா நின்று வேகும், நிறைய போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் டைம் ஆகிற மாதிரி தெரியுது. நீங்கள் வந்து இந்த ஓரளவு இதை வந்து ரெண்டு கப்பு போட்டிருக்கேன், இந்த ரெண்டு கப்பில் உங்களுக்கு வந்து இத்தனை வந்திருக்கு. இதே நீங்கள் வந்து அரை கிலோ அந்த மாதிரி செஞ்சீங்கனாக்கா எண்ணெய் ஊற்றி, எண்ணெயை வந்து இது ரொம்ப குடிக்காது, எண்ணெயில் வந்து வேஸ்ட்டு நிறைய வராது, நல்ல அப்படியே வந்து வேகும். இப்போ நம்ம மற்ற மாவில் எல்லாம் செய்கிறோம், முறுக்கு புளியோ மிக்சர்லாம் போட்டோன்னா எண்ணெயில் வந்து டஸ்ட்டு வரும். ஆனால் இந்த தோசா விஷயத்தில் வந்து டஸ்ட்டு ரொம்ப வராது. ஆனால் கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் கால் மணி நேரம் பத்து நிமிஷம் ஆகும். ஆனால் நிறைய போட்டு எடுத்துடலாம் ஒரே நேரத்தில், அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், இன்னும் கலர் வரணும். இப்போ பாருங்கள் பாகு பார்க்கலாம். நம்ம பாகு வந்து இப்போ தான் கரைஞ்சி வருது. ஜீனி நான் வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன், அது ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் பாகை வந்து ஸ்லோவில் வச்சுருக்கேன். இது நல்லா பொங்கி எப்படி வந்து ஒரு கம்பி பதம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு கம்பி பதத்துக்கு இந்த பாகு வந்து ரெடி ஆகணும். அப்படியே கொதிக்கட்டும், அது அப்படியே ஒரு நிமிஷம் வேகட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகணும், இருந்துச்சுன்னா பக்குவமாக வந்துடும். ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நம்ம அதுக்குள்ளே பாகு பூசணும் பார்க்கலாம். பாகு இப்போ தான் வந்து ஜீனி கரைஞ்சிருக்கு. பாகு வந்து இப்படியே ஒரே ஃப்ளாட்டாக நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து உருண்டை உருண்டே உருட்டிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் இதில் கொஞ்சம் நம்ம பாகு ரெடியானதும் ஒரு ரெண்டு சொட்டு கூட, ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் பிஞ்சாலே போதும், இன்னும் பாகு ரெடியாகட்டும். ஸோ இப்போ இது நல்லா செம்பன் நிறமாக வெந்து வந்துருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்து ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஆற விடணும். ஆற விட்ட பிறகு தான் பேன் நம்ம இதில் போடணும், நல்லா ஆறணும். இப்போ வெந்துடுச்சு பாருங்கள், பொன் நிறமாக வந்துருக்கா, நல்லா வெந்துருச்சு. நல்லா திருப்பி விட்டு நம்ம வேக போடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வரும், நல்லாயிருக்கும். வெள்ளையாக இருக்கிற பக்கத்தை வந்து இப்படி நம்ம திருப்பி விட்டு எண்ணெய் பக்கம் போட்டோம்னா அந்த வெள்ளையாக இருக்கிற பக்கமும் செவந்து வரும். நல்லா அமைப்பாங்க, இப்படி அமுக்கி பார்த்தா தெரியும், இப்படி அமுக்கி பார்த்தா வெந்துருச்சுன்னா நல்லா பொறு பொறுன்னு தெரியும், இல்லைனாக்கா தபக்குன்னு உள்ளே வாங்கும். பாருங்க உள்ளே வாங்கலை, வெந்துருச்சு. ஏன்னா உள்ளே வேகணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறோம், இல்லைனாக்கா உள்ளுக்குள்ளே வந்து மாவாக இருக்கும், வெளியில் வந்து கிறிஸ்பி ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் இந்த ஈரப்பத அந்த நுரை இருக்கு இல்லையா, இந்த நுர நுரையா வருது பார்த்தீங்களா, இந்த நுர நுரையா வந்ததுன்னா இன்னும் உள்ளே ஈரம் இருக்குதுன்னு அர்த்தம், அந்த நுரை குறைஞ்சதுன்னா உள்ளே வெந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் நம்ம வந்து உள்ளே வெந்ததை கண்டுபிடிக்கிறது. சில பேர் வந்து நல்லா தீயில் வச்சு வேக வச்சுருவாங்க, மேலெல்லாம் கலர் ஆகிடும், அள்ளிடுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். இது மாதிரி நம்ம ஸ்லோவில் வச்சு வேக வைக்கும்போது உள்ளுக்குள்ளே வெந்திருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், அதான் இந்த ஈரம் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த நுரை. இந்த நுரை அடங்குச்சுன்னா
ஈரம் வந்து குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து நுர வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உள்ள வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுக்கலாம். அதுக்கு நம்ம வந்து பாகு பதத்தை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இன்னும் பாகு வந்து கொதிக்க வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். அதுக்குள்ளே நாம் இதை எடுத்து ஆற போட்டுடலாம். கொஞ்சம் ஆறின பிறகு போட்டோன்னாக்கா அது நல்லாயிருக்கும். அதனால் எப்பயுமே வந்து தோசாவை ரெண்டு விதமாக செய்வாங்க. சில பேர் வந்து அப்படியே சூடான பாகில் போட்டு போட்டு பரட்டி பரட்டி எடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி எடுத்து மொத்தத்துக்கு செஞ்சு இது மாதிரி வச்சு ஆற வச்சுருவேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் அதை பாகில் போடும்போது நல்லா அது வந்து ரோலிங் ஆகி நல்லா மேலே ஃபுல்லாக வந்து நல்லாயிருக்கும். மேலே ஃபுல்லாக வந்து இந்த பாகு வந்து பிடிச்சி பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வெள்ளையாக இருக்கும். நம்ம அப்பப்போ போட்டு போட்டு எடுத்தோம்னா அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காதுங்கிறதுனால நான் மொத்தமாக தான் போடுவேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் பாருங்கள். இப்போ நான் இது வந்து ஆற வச்சுருக்கிறேன். இது ஆறின பிறகு என்ன பாகில் போட்டு எடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அந்த அதாவது அந்த வலுவலு தன்மை வந்து அந்த பாகில் வந்து குறையாமல் இருக்கும். அதுக்காக தான் 2 சொட்டு லெமன் பிழிஞ்சிட்டேன். பிசுக்குன்னு பாகு வந்திருக்கு. பாகு அப்படி தொட்டு பார்த்தா அது கையில் வந்து பிசுக்கு பிசுக்குன்னு அப்படியே கையில் வந்து சேர்ந்து தேன் மாதிரி தேனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரணும். அதுதான் வந்து பாகினுடைய பதம். பாகு வந்து இன்னும் 1 நிமிஷம் இப்போ வச்சுருக்கோம். பாவு வந்து இப்படி தொட்டால் கையில் பிடிக்குது இல்லையா, இதுதான் பக்குவம். இது பாவு வந்து பக்குவம் வந்துருச்சு. இப்போ இதை நாம் அதில் போட்டு இதில் வந்து அந்த தோசாவெல்லாம் போட்டு கலக்கலாம். இதை வந்து வாசனைக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். பாருங்க இதை நம்ம வந்து நல்லா போட்டு பரட்டி பரட்ட பரட்ட என்ன ஆகுனாக்கா டைட் ஆகிடும். டைட் ஆகிடுச்சுனாக்கா அது எல்லாத்தையும் வந்து அதனுடைய பாகு வந்து அதில் நல்லா பிடிச்சிக்கும்.
ஸோ இது நல்லா வந்து பெரட்டி ஊறப்படணும். கொஞ்சம் நேரம் நிறைய செய்யும்போது அப்படியே ஊற்றி நாங்கள் பெரிய பாத்திரத்தில் அதை ஊற்றி பெரிய சட்டியில் வடச்சுக்க வடக்கரண்டியால் நல்லா கலக்கிட்டோம்னா அப்படியே முறுமுறுன்னு மேலே பிடிச்சிரும். இது கொஞ்சமாக செய்கிறதுனால கொஞ்சம் நேரம் வந்து எடுக்கிறதுக்கு கலக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. இது கொஞ்சமாக செய்கிறத காட்டில் தோசை வந்து நிறைய செஞ்சோன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், பக்குவம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்து நம்ம சூடாகவே உடனே போடுறோம், கொஞ்சமாக போடுறோங்கிறதுனால இது மாதிரி தெரியுது. இது ஆறும்போது உங்களுக்கு வந்து மேலே அந்த ஒயிட்டாக கோட்டிங் மாதிரி ஜீனி வந்து கோட்டிங் மாதிரி கிடைக்கும். பக்கத்துக்கு வந்து மதுபனில் இருக்கக்கூடிய தோசாவில் எப்படி வெள்ளையாக இருக்குமோ அதே போல் இதுலேயும் வெள்ளையாக இருக்கும். ஆனால் இப்போ சூடாக இருக்கிறதுனால அந்த பாகுடைய அந்த முருகிற பாகு வந்து இறுகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி தண்ணியாக தெரியுது. ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இது நல்லா பாகு முருகின பாகம் இருக்கா. இப்போ இது சூடாக இருக்குது, இது ஆறி போச்சுன்னா இது மேலே வந்து அந்த பாகு வந்து ஒயிட் கலரில் வந்துடும், நல்லா உள்ளே இழுத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் மதுபன் தோசா. நீங்களும் இந்த தோசா பண்ணுங்கள். ஸோ இந்த தோசா பண்ணி பாபாவுக்கு போகு வைங்க. பாபாவுக்கு போகு வச்சா பாபா ரொம்ப சந்தோஷப்படுவார், ஆஹா மதுபன் போகு நமக்கு பாபா குழந்தைங்க வீட்லேயே செய்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும். நீங்கள் புதுமையாக இந்த போகு செஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுடைய அந்த ஸ்வீட்டை வந்து எல்லோரும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. அதனால் மதுபன் தோசா நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கு அந்த போகு கொடுத்து மற்றவங்களுடைய மனதையும் மற்றவங்களுடைய உணர்வுகளையும் சிரேஷ்டமானதாக உயர்ந்ததாக ஆக்குங்கள். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் எல்லாருமே மதுபன் தோசா எப்படி தேர்ந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரம்மா குமாரி, விகே ஞானம், ஓம் சாந்தி.